நடந்ததை உள்ளபடி சொல்லும் உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனல். முழுமையான ஊரடங்கால் மருத்துவர்களுக்காக அல்லல் படும் முதியவர்கள் மற்றும் சிறப்பு பிரிவு நோயாளிகள். உலகம் முழுவதும் கொரோனா தொற்று மக்களை அச்சுறுத்தியும் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் தனி பிரிவு நோயாளிகளுக்கு முறையாக மருந்துகள் வழங்கப்படுவது இல்லை. 22/3/2020 முதல் ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட பின் சிறப்பு பிரிவு சர்க்கரை நோய், இருதய நோய், புற்றுநோய், அறுவை சிகிச்சை செய்துள்ளவர்களுக்கு 30 நாட்கள் மற்றும் 15 நாட்களுக்கு ஒரு முறை மருந்துகள் வழங்கப்படும். ஆனால் இந்த ஊரடங்கால் பேருந்து வசதிகள் இல்லாத காரணத்தால் முதியவர்கள் மற்றும் சிறப்பு பிரிவு நோயாளிகளால் போக இயலவில்லை. ஆகையால் இவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக உங்கள் செலன். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.